வைரோ, நம்ம வக்கீல வர சொல்லு. வக்கீலா? எதுக்குங்க? இந்த வீட்டில் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க பாத்தியா? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுறாங்க. எனக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற சொத்தை எல்லாம் யார் யாருக்கு எவ்வளவு ஒண்ணு பிரிச்சு வச்சிடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்கெல்லாம் நீங்க அப்புறமா சேர்த்துக்கிட்ட சொந்தங்க. உங்க சொந்த ரத்தம் பாக்யலட்சுமி. அதம்மா, அது முடிஞ்சு போன விஷயம். ஓடி போனவளை பத்தி பேசாத. ஓ, நம்ம பண்ண கலாட்டால நம்ம அழகு டைரியை விட்டுட்டு போயிருச்சு. ஓகே, வேறு அபிநயா. சின்ன சின்ன ஆசை இங்கே கேட்ட பாட்டு மாதிரி இருக்கு. என்ன இம்சை படுத்தியவர்கள்? எனக்கு ரொம்ப நாளாவே ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு ஆசை. ஆனா கத்துக்க போன இடத்துல அங்க இருந்த கோச் என்ன அங்க தொட்டு இங்க தொட்டு ரொம்ப இம்சை பண்ணா. என்ன பண்றது, ஸ்விம்மிங் கத்துக்கணுமே. அதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவனோட மீசை எடுத்து ஸ்விம்மிங் சூட் போட்டு பார்க்கணுங்கிறது தான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. கற்றுக் கொடுக்கும் போது உனக்கு ஏதோ துடிக்குதாமே? அப்படி எல்லாம் இல்லைங்க. டீச்சிங் பண்ண சொன்னா டியூனிங் பண்றியா? வெரி குட். ஓடி போய் ஸ்விம் சூட் போட்டு வா. வெல்கம் மிஸ் குப்பி. இனிமே யூனிங் பண்ண மாட்டேன். ஏதாவது துடிச்சா எட்டிருவீங்க. குட் மிஸ் குப்பி. திரும்பி தண்ணிக்கிட்ட போடி. எனக்கு பிடிச்ச ஒரு பீச் ரெஸ்டாரண்ட்க்கு நான் அடிக்கடி போவேன். அங்க இருக்கிற ஒரு சொட்டத்துல சூப்பர்வைசருக்கு மனசுல மன்மதன் சிம்பு நினைப்பு. அவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் அவன் சொட்ட தரையில நங்குன்னு ஒரு கொட்டு வைக்கணும் போல தோணும். வெல்கம். அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பேரு? சூப்பர்வைசர் ராமதாஸ். நைஸ் டு மீட் யூ. யா, அப்படியே இருங்க. யாரா நீங்க? யாராவா? கனிடா. இத வெச்சிட்டு லூட்டி அடிக்கறியா நீ? இனிமே இங்க சாப்பிட வர்றவங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். சைட் அடிக்க கூடாது. நான் தினமும் காலேஜ் போகும்போது சிக்னல்ல ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் டிராபிக் கண்ட்ரோல் பண்றது டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கும். அதை பார்க்கும்போது அவருக்கு பரதநாட்டியம் ட்ரெஸ் போட்டு டிராபிக் கண்ட்ரோல் பண்ண வச்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்ப்பேன். ஏண்டி டான்ஸ பாதையிலேயே நிறுத்திட்டு வந்துட்ட? என்னால ஆட முடியல. ஏன் தொலைஞ்சு போன என் டைரிய? எவனோ எடுத்து வச்சுட்டு என்ன டார்ச்சர் பண்றான். அதுல நான் எழுதி வச்சிருந்த என்னோட சின்ன சின்ன ஆசைகளை படிச்சு அவ நிறைவேத்திட்டு இருக்கான். ஒருவேளை அவன் உன்ன லவ் பண்றானோ என்னவோ. நீ என்ன நினைக்கிற? அவன் மட்டும் என்கிட்ட லவ் கிவன் சொல்ல வந்தா அசிங்கப்பட்டு போவான். ராஸ்கல், அவ என் டைரிய படிச்சத என்ன நிர்வாணமா பார்த்த மாதிரி அருவருப்பா இருக்கு. பஞ்சாப் என்னை கலக்காம நீயா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? யுவராஜ் சிங்.
ஓ யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், கிரேட் கிரிக்கெட் பிளேயர்ஸ். நான் பவுத் அச்சா பையா. அட ஏண்டா ஏன் கேள்விக்கு பிறந்த கேடு கட்ட மயல. உனக்கு தேவை ரெண்டு பிள்ளை தாண்டா, போடா போய் சாப்பிட, போடா 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 மத்தா கேட் கானா பக்கோடா பக்கோடா. ஓ பக்கோடா, அச்சா அச்சா போடா சாவடிக்கிறீடா. இந்த வேஷத்தை போட்டு முன்னே இருக்குது பின்னே இருக்குது. மாமா இந்த ஊரு விட்டு போற வரைக்கும் ஆடிய புடிங்கறத ஒட்டாம கட்டி வச்சிருக்கேன் நானு. சரிடா வியாபாரத்தை பாடுறா. என்னத்த பாக்குறது, என்னது கடைய மாறி போச்சு? ஏன் என்னப்பா புரியக்காரங்க இங்க வர்றாங்க? பேசுது பாஸ், இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு உங்களை தேடி வந்திருக்கு. வர சொல்ற. சார், ஹலோ சார். எனக்கு ஒரு 16 வயசு இருக்கு. நல்ல முறுக்கேர்ன வயசு. என் பக்கத்து வீட்டில் ஒரு அழகான பொண்ணு இருந்தா பொண்ண மாதிரி. அவ என்ன சைட் அடிக்க, நான் அவளை சைட் அடிக்க, அவ பார்த்து சிரிக்க, நான் பார்த்து சிரிக்க. விடுவனா நானு அன்னைக்கு ராத்திரியே சுவரேறி குதிச்சேன். என் பக்கத்துல வந்து நின்னா கேப்ல அவ கைய பிடிச்ச. இப்படித்தான்னு அவளும் உதறனா. விடுவனா நானு அப்படியே அவ பக்கத்துல போய் தலைமுடிய கோதி உதட்ட புடிச்சு ஒரு பிரெஞ்சு கிஸ் அடிச்ச. பொறுக்கித்தனத்தெல்லாம் வேற இவ கிட்டயாவது வச்சுக்கோ. என் பாதுகாப்புக்காக தானே இந்த கன் எடுத்துட்டு வந்திருக்கேன். சுட்டுருவேன் உன்னை. பெத்தவளும் ஒரு பொம்பளை தானே? அப்புறம் ஏண்டா இப்படி அலையற? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியே இருக்க கூடாதுரா. உன்னை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி வெளியே வரவிடாம பண்றேன். எனக்கு இந்த டம்ளர்ல காப்பி ஊத்துக்கோ. சரிங்க. ஏ இப்ப சமத்துவம் ஆயிடுச்சுப்பா, தனி டம்ளர் வேணாம். அப்படி சொல்லாதீங்க, தீட்டா ஆயிரும் அபச்சாரம். ஏ மணி, வண்டி வாடகை ஏறுறா. அடுத்த வாரம் வாயா. போன வாரம் ஏத்தாண்டா சொன்ன மரியாதைய படுத்தாடுறா. என்ன மிரட்டுறியா? இப்படித்தான் ஆண்டிப்பட்டி வேலை ஏண்ட குரல் கொடுத்தான். அவன் கிட்ட என் கைவரிசை காட்டினேன், அடங்கி போயிட்டாண்டா. ஐயா, வேலு உங்களுக்கு தெரியுமா? யாரியா? அட நான் யாரா இருந்தா என்ன? வேலு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதுக்கு என்ன இப்ப? இல்ல அவரை காட்ட முடியுமா? முடியாது. என்ன பண்ணுவ? காட்ட மாட்டீங்களா? ஐயா வாங்கயா, காட்டுறேன் வாங்கயா. अरे भाई साहब, मेरा बेटी की शादी है, जरूर आई है, கண்டிப்பா வந்துரும். अच्छा 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 பக்கா जरूर आएंगे, जरूर आएंगे, जरूर आएंगे. யாப்பா கரெக்ட்டா பேசுறானா? பின்னிட்டல ஏல ஒல்லியா இருப்பா பவுனினா. அய்யோ மாமா வரண்டா. யாப்பா இந்த ஏரியா மாமாக்கள யாப்பா பாய் பண்ற. ஏ மாமா வரண்டா. மாப்ள எப்படி பாரு, மாப்ள அழகா இருப்பாயா? அட நம்ம ஊர் நாட்டாமையா? சரி சரி பயப்பட, நம்ம தான் சிங்கி கிட்ட பிள்ளை இருக்க புள்ள. கண்டுபிடிக்க மாட்டாருல? பிடிக்க மாட்டாங்க, யாரும் பிடிக்க மாட்டாங்க. ஆவோஜி 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 காவோஜி காவோஜி ஆவோஜி. ஏம்பா சிங்கிகளா, வேலு ஜீவா ரெண்டு பேரும் கடை போடுறாங்க. இல்ல அவனுங்க எங்க? வேலு ஜீவா கிதர்க எங்க? ஓ வேலு ஜீவாவா, அது நம்மள கிட்டே வண்டி வந்துட்டு ஊருக்கு ஓடி எடுத்து. ஐயோ வண்டி போச்சு, என் தண்டல் தொட்டு போச்சு, எல்லாம் போச்சு. வேலு ஜீவா எங்கன்னு கேட்டா வண்டி போடிச்சு அது போடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயா இந்த சிங்க கிட்ட தான் அவங்க ரெண்டு பேரும் வண்டி வந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. அவங்க தயிர் கேட எனக்கு தெரியும், வாங்க காமிக்கிறேன். அப்பா அப்பா எனக்கு பேல் பூரி வேணும். பேல் பூரி பூரின்னு பீப்பா கேக்குதுல்ல வாங்க. ஒண்ணு இல்ல போட்டோ. இந்த பையா கண்ணல பார்த்தா போன் பண்ணி என்கிட்ட சொல்லுங்க. என்ன செத்த இங்க வாங்கோ. எனக்கு என்னமோ அந்த ஆளை பார்த்தா ஜீவா மாதிரி தான் தோன்றது. ஆஹா ஐயர் ஏதோ மந்திரம் உதறானே, தொப்பியை கலட்டிடுவாங்களோ.
நான் சொல்றது கேளுங்கோ, தாடியிலையும் டர்பன்லையும் கை வைங்க, விஷயம் தெளிவாயிரும். எடா ஜும்மாரியா நீ வேற, அவனா எல்லாரும் கோர்ட்டுக்கு போறாங்க, இந்த தொப்பி மேல கைய வச்சு அவங்க வேற கோர்ட்டுக்கு போறதுக்கு அப்புறம் உங்களை மட்டும் நீ சமைச்சிரு மூக்குள்ள போதில்ல. அவ்வளவு நீளத்துக்கு வளர்க்கறது, வாங்க போலாம் வீட காட்டுங்க. ஆனா அண்டிப்பட்டி வேலு மட்டும் கிடைச்சும். பையா 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 பையா, அந்த ஜீவாவை தேடுங்கோ, பிடிச்சு என்ன வேணாலும் பண்ணுங்கோ. அந்த வேலுங்குற அப்பாவிய தெரிஞ்சலைக்கும் அவன அப்பாவி அவன அத புடிச்சு மடக்கணும் உனக்கணும், அப்பதான் மாப்பிள்ள கிடைப்பான். நீ வீட காட்டு, மத்தது நான் பாத்துக்கிறேன், வா மாப்பிள்ள. குழந்தைக்கு இப்படி தெரிஞ்சா பிடிக்கும். குழந்தையா குழந்தை, பூதத்தை பத்தி வச்சுட்டு குழந்தைங்கிறான். ஏப்பா ஏப்பா, ஏடா நான் மாட்டினா பரவாயில்ல, நீ மாட்டக்கூடாதா? ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொல்லப்படாதா? எனக்கு பெல்ட்டே வேணாம்டா. இங்க பாரு, ஒன்னு சொல்லிவிட்டேன், உன்னை தெரிஞ்சா என் ரூம் போறாங்க, மாட்டினேன் இன்னைக்கு. இப்ப என்னடா பண்றது? என்ன சிங்கி வீட்டு கல்யாணத்துக்கு போய் இன்னைக்கு எஸ்கேப் ஆயிடும்? நீ மட்டும் போ, நான் வர மாட்டேன். வராம எங்கடா போவேன்? வர மாட்டேன்.